கம் டு மண்டே தாட்ஸ். இன்றைய செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ டிஎன்பிஎஸ்சி, ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் டேஸ் ரெகார்டிங்காக ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டடி தான். இதில் நேஷ்னல் டேஸும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் டேஸும் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டே. ஸோ ஜனவரி 9 என்ஆர்ஐ டே. என்ஆர்ஐனா நான் ரெசிஸ்டன்ஸ் இந்தியா டே. ஆக்சுவலாக ஜனவரி 9 அன்னைக்கு தான் நம்ம மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்தார். ஸோ அதனால் அவர் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ஆர்ஐ டேன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜனவரி 12 பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூத் டே, அது சுவாமி விவேகானந்தோட பர்த் அனிவர்சரி. ஸோ ஜனவரி 15 ஆர்மி டே. ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பர்த் அனிவர்சரி. ஜனவரி 25 பார்த்திங்கன்னா டூரிசம் டே. ஸோ நேஷ்னல் டூரிசம் டே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் டூரிசம் டே. பை த சேம் டைம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவும் ஜனவரி 25 தான். ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. ஜனவரி 30 மார்டேஸ் டேன்னு சொல்லுவோம். ஸோ அது மகாத்மா காந்தியோட டெத் அனிவர்சரி. பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, இது இன்டர்நேஷ்னல் லெவலில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. பிப்ரவரி 13 வேர்ல்டு ரேடியோ டே, இதை யூனிவர்சிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிப்ரவரி 24 சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே, இந்த கலால் அப்படின்னு சொல்லிட்டு கலால் டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே பிப்ரவரி 24. நெக்ஸ்ட் பிப்ரவரி 28 பார்த்திங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. மார்ச் 22 வேர்ல்டு டே ஃபார் வாட்டர். ஸோ மார்ச் 23 வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் டே. ஸோ ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ ஏப்ரல் 22 வேர்ல்டு எர்த் டே. ஸோ நெக்ஸ்ட் மே 1 இன்டர்நேஷ்னல் லேபர் டே. ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக மே 1 தெரியும், ஸோ நம்ம தலையோட பர்த்டே வர இன்டர்நேஷ்னல் லேபர் டே, உழைப்பாளர் தினம்னு சொல்லுவோம். ஸோ மே 3 இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. மே 8 வேர்ல்டு ரெட் கிராஸ் டே. ஸோ மே 21 ஆன்டி டெரரிசம் டே. ஸோ ராஜீவ்காந்தியோட டெத் அனிவர்சரி, ஸோ அதனால் ஆன்டி டெரரிசம் டே அன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. மே 31 ஆன்டி டொபாக்கோ டே. ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ ஜூன் 26 இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். ஜூலை 7 இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டே. ஸோ ஜூலை 11 வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ ஜூலை 26 கார்கில் மெமோரியல் டே. ஸோ கார்கில் வார் நடந்தது, ஸோ இந்தியா பாகிஸ்தான், ஸோ அதனால் கார்கில் மெமோரியல் டே. அது கார்கில் வெற்றி டேன்னு கூட சொல்லலாம் அது, ஜூலை 26. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 29 ஸோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. ஸோ செப்டம்பர் 15 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்ஜினியர்ஸ். செப்டம்பர் 16 வேர்ல்டு ஓசன் டே. ஸோ செப்டம்பர் 27 வேர்ல்டு டூரிசம் டே. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஸோ பை த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் நான் வயலன்ஸ்னு சொல்லுவோம். காந்தி ஜெயந்தி நம்ம ஜென்ரலாக தெரியும் அக்டோபர் 2. அக்டோபர் 3 வேர்ல்டு ஹேபிடேட் டே. அக்டோபர் 8 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு ஹானர் பண்ணணும், ஸோ அதுக்காக அந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம் அக்டோபர் 8. ஸோ அக்டோபர் 14 வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. அக்டோபர் 16 வேர்ல்டு ஃபுட் டே. ஸோ நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. டிசம்பர் 1 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எய்ட்ஸ் டே. ஸோ டிசம்பர் 4 நேவி டே. ஸோ நேவியை ஹானர் பண்ணணும், ஸோ அதனால் நேவி டே, நேஷ்னல் நேவி டேன்னு சொல்லுவோம். ஸோ டிசம்பர் 10 வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ டிசம்பர் 23 கிசான் திவாஸ், அக்கா ஃபார்மர்ஸ் டே, நேஷ்னல் கிசான் திவாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேஸ் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் போட்டிருக்கோம், இது இல்லாமல் இன்னும் டேஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறோம். பை த சேம் டைம் இதோட ஷார்ட்கட் இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.